அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் குறித்து முகநூலில் அவதூறு கருத்து தெரிவித்து கொலை மிரட்டல் விடுத்த திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அமைச்சர் மீதான சர்ச்சை கருத்தின் பின்னணி என்ன? நடந்து முடிந்த மேயர் தேர்தலில் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டதாகவும் அதனால் ஆத்திரத்தில் சர்ச்சை கருத்துக்களை பதிவிட்டதாகவும் கைது செய்யப்பட்டவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். சர்ச்சை கருத்து பதிவின் அரசியல் பின்னணி என்ன? கடலூர் நகர திமுக செயலாளர் கே எஸ் ராஜா கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் மனு ஒன்றை அளித்தார். அதில் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக வேளாண்மைத்துறை அமைச்சருமான எம்ஆர்கே பன்னீர்செல்வம் குறித்து முகநூலில் அவதூறு கருத்து பரப்பப்படுவதாக புகார் தெரிவித்திருந்தார். கடலூர் எஸ் என் சாவடி டிஎஸ்ஆர் நகரைச் சேர்ந்த 51 வயதான முரளிகிருஷ்ணன் என்பவர் முகநூலில் அவதூறு கருத்துக்களை பதிவிட்டு பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது புகார் மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். அதன் பேரில் கடலூர் புதுநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். முரளிகிருஷ்ணன் கடலூரில் உள்ள பெயின் கடையில் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்துள்ளார். நடந்து முடிந்த மேயர் தேர்தலில் திமுக தலைமை அறிவித்த வேட்பாளருக்கு எதிராக மாற்று வேட்பாளரை களமிறக்கி திமுக சார்பில் போட்டியிட வைத்த காரணத்தால் கடலூர் திமுக எம்எல்ஏ கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார். எம்எல்ஏவின் தீவிர ஆதரவாளரான முரளிகிருஷ்ணன் அமைச்சரின் புகாரின் பேரில்தான் எம்எல்ஏ ஐயப்பன் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டார் என்பதால் அமைச்சர் மீது அவதூறு கருத்துக்களை பரப்பி வந்தார். மேலும் மேயர் வேட்பாளர் தேர்தலில் அமைச்சர் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டதாகவும் குற்றம் சாட்டி வந்தார். நிலையில் முகநூலில் மாவட்ட கழகத்தை வீணாக்கிய சாதி வெறி பிடித்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தலை துண்டிக்கப்படும் எனவும் எம்ஆர்கே அழிவின் ஆட்டம் ஆரம்பம் எனவும் முரளிகிருஷ்ணன் சர்ச்சைக்குரிய வகையில் பதிவிட்டிருந்தார். தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பதிவு செய்து வந்ததை கண்காணித்த போலீசார் அதனை ஆதாரத்துடன் கைப்பற்றினர். இதையடுத்து திமுக பிரமுகரான முரளிகிருஷ்ணனை போலீசார் கைது செய்தனர். இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்ற செய்திகளின் உண்மையான பின்னணியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.